வணக்கம். நாம் இன்றைக்கி நெரிந்த ஃபிங்கர், அதாவது ஆணியை விரலில் அடித்தது மாதிரி ஒரு மாயத்தோட்டத்தை உருவாக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கத்திரிக்கோள், ஒரு ஆணி, அதை ரெண்டாக கட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் தொலைவில் உள்ள ஒரு ஆணி, அதாவது ட்ரில் பிட் சொல்கிற தொலைவிடக்கூடிய ஒரு ஆணி. அதுக்கப்புறம் செயற்கை விரலில் தான் அதை ஒட்டுறதுக்கு பசை, அப்புறம் கருப்பு சிவப்பு பெயிண்ட்டு, ஒரு கண்ணாடி டம்ளர், கொஞ்சம் சர்க்கரை. வாங்க நெயில் இந்த ஃபிங்கர் எப்படின்னு பார்ப்போம். மத்தில் நாம் ஆள்காட்டி விரலில் இப்போ சேர்ப்போம். அதை இப்போ ஒரு ஆள்காட்டி விரல் தகுந்த மாதிரி ஒரு செயற்கை நகத்தை எடுத்துக்கிட்டு அதை கையில் செலவு பார்த்துட்டு இப்போ அது ட்ரில் பிட் மூலமாக ஒரு ஓட்டை போட்டுக்குங்க. இப்படி ஓட்டை போட்டுக்கணும். ஓட்டை போட்டதுக்கப்புறம் பசையை வச்சு அந்த நெயிலில் தடவிட்டு அந்த ஆள்காட்டி விரலில் ஒட்டுங்க. இப்படி ஒட்டுங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக ஒட்டணும். கொஞ்சம் ரிமூவ் பண்ணுற மாதிரி ஒட்டிங்க, இல்லைனா அது பெர்மனண்ட் ஆகிரும். அப்புறம் கத்திரிக்கோள் எடுத்துட்டு எக்ஸஸாக உள்ள அந்த நகத்தை கட் பண்ணிடுங்க. இப்படி கட் பண்ணிடுங்க. இப்படி இருக்கணும். அப்புறம் நெயில் கட் பண்ணி முடித்த அப்புறம் ஒரு மேல் ஆணியோட மேல் பக்கத்தை எடுத்து அதை அந்த பசையை வச்சு ஒட்டுங்க. அந்த ஆணியோட மேல் பக்கத்தை அந்த விரல் நகத்தில் உள்ள ஓட்டையில் வச்சு அமுக்குங்க. சரியாக ஓட்டல்னாக்கா அந்த ஒரு ட்ராப்பு அந்த குளுவை அந்த ஓட்டையில் வச்சுட்டு இப்போ அந்த ஆணியோட மேல் பக்கத்தை வச்சு கொஞ்சம் நேரம் பிடிச்சிக்குங்க. இப்படி பிடிச்சிக்கிட்டு இருந்தால் கொஞ்ச நேரத்தை அதை ஓட்டிக்கிறோம். இப்போ இப்படி ஓட்டிக்கிறோம். இப்போ இன்னொரு ஆணியோட இன்னொரு பக்கத்தை எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் பசியை ஒட்டிக்கிட்டு விரலோட அடிப்பகுதியில் அதை ஒட்டுங்க. இப்படி ஒட்டிக்கிறோம். இப்போ ஆணி அடித்த மாதிரியே இருக்கும் பாருங்கள். நம்ம இப்போ செயற்கை ரத்து உருவாக்க போகிறோம். அதில் கொஞ்சோண்டு சுகர், அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா கலக்கிங்க. இதில் இப்போ கொஞ்சம் பெயிண்ட் ஆட் பண்ணிங்க, கருப்பு சேவ் பெயிண்ட்டை, இன்னும் கொஞ்சம் கருப்பு பெயிண்டை ஆட் பண்ணிங்க. இப்போ கீழ்ப்பகுதி மேலே கொஞ்சம் ஃபஸ்ட்டு சேவ் பெயிண்ட் அப்ளை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கருப்பு பெயிண்டையும் கொஞ்சம் அப்ளை பண்ணிடுங்க. அப்புறம் இது பிளட் மாதிரியே இருக்குது. இப்போ உண்மையில் கையில் விரலில் ஆணி அடித்த மாதிரியே இருக்குது. இதுதான் விரல் ஆணி. இன்னைக்கு ஒரு அற்புதமான வீடியோவை பார்த்தோம். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.